அதுக்குள்ள போனோட ஒரு வைப் வந்துருது. நம்ம என்ன ஒரு அமைதியான ஆளா இருந்தாலுமே கத்தி கத்தி எனக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அது ஒரு இந்தியான் சொல்ல ஒரு பிரைட்ல அந்த பிரைட உள்ள உணர முடிஞ்சது. உள்ளூர்கார அசன் சூப்பரா வந்து போட்டாரு, ஆரோக்கியம் எடுத்தா ரொம்ப சந்தோஷம். ரிஷப் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு திரும்பி எந்திரிச்சு வந்து வர முடியும், எல்லா ஃபார்ம்ஸ்லயும் தன்னை ஷைன் பண்ண வைக்க முடியும்னு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு ஹாஃப் அன் அவர்ல 3-4 விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு விழுந்துருச்சு. விராட்டோட நடுவில் கிரவுண்ட்ல டான்ஸ் எல்லாம் ஆடினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வின் ஆகிற இன்னைக்கு தான் உள்ள வரணும்னு இருந்திருக்கு போல. நான் நாங்க இன்னைக்கு தான் வந்தோம், மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்திருந்தோம் ஆக்சுவலி. ஆமா, நான் லாஸ்ட் அவரோட கேட்ச் எல்லாம் பாத்திருந்தது. அது ரொம்ப அதுக்குள்ள போனோட ஒரு வைப் வந்துருது. நம்ம என்ன ஒரு அமைதியான ஆளா இருந்தாலுமே கத்தி கத்தி எனக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அது ஒரு இந்தியான் சொல்லணும் ஒரு பிரைட்ல அந்த பிரைட உள்ள உணர முடிஞ்சது. நம்ம நம்மளோட கெத்த அது ஆக்சுவலி முடிச்சுட்டாங்க. அதான் நான் சொல்றேன், டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு விக்கெட். ஆக்சுவலி நல்லா போச்சு மேட்ச். ஆக்சுவலி மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. மதுரைல இருந்து வந்த மேட்ச் பாக்குறதுக்கு டிக்கெட் கிடைக்கல. சாயந்தரம் தான் பார்த்தா ஆன்லைன்ல விட்டுருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் எடுத்து உடனே மதுரை இருந்து கிளம்பி வந்துட்டோம். மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. சாயந்தரம் இருந்து பாக்கலாம் நினைச்சோம், ஆனா பசங்க சீக்கிரம் விக்கெட் எடுத்துட்டாங்க. அஸ்வின் உள்ள நம்ம நாட்டு பையன், நம்ம உள்ளூர்கார அஸ்வின் சூப்பரா பந்து போட்டாரு, 6 விக்கெட் எடுத்தா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இந்தியா வேற லெவலுக்கு எல்லாமே எல்லாம் ஜெயிச்சு எல்லாமே முன்னாடி போனோம். அவ்வளோ டெஸ்ட் மேட்ச் எப்பயும் சூப்பரா தான் போயிருக்கான். மெதுவா T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், டக்கு முடிஞ்சிடும். இது பொறுமையா ஒவ்வொரு பால் எப்படி போடுறாங்க, எல்லாரும் பேட்டிங் எப்படி ஆடுறாங்க, எல்லாத்தையுமே கணிச்சிட முடியும் ஈஸியாவே. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பால் போட்டு இப்படி அடிப்பாங்க, அந்த பால் தான் அப்படி இருக்கும். நம்மளை தவிர நாங்கள் சும்மா பாக்குறோங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கும் எப்படி எப்படி பந்து போடுறாங்க அந்த மைனூட் நோட் பண்றதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஈஸியா இருக்கும். ஏன்னா மற்ற மேட்ச்னா எல்லாரும் 10 ஓவர் 4 ஓவர் தான் போடுவாங்க. டெஸ்ட் மேட்ச் அன்லிமிட் ஓவர் போடுறதுனால பவுலிங் போடுற பழகிற பசங்க எல்லாரும் கரெக்டா இருக்கும். ரோஹித் சர்மா கேப்டன்சி சூப்பர். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாயந்தரம் பாத்துட்டு போக நினைச்சா காலையே முடிஞ்சிருச்சு, படைய சென்னையை சுத்தி பார்த்துட்டே திரும்பி மதுரை ஏன்டி கிளம்ப வேண்டியதுதான். இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் திஸ் மேட்ச் அண்ட் இட்ஸ் லைக் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர், இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். அண்ட் வி ஆர் என்ஜாயிங் திஸ் மூமெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேட்ச் பார்க்கும் போது. ரிஷப் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு திரும்பி எந்திரிச்சு வந்து வர முடியும், எல்லா ஃபார்ம்ஸ்லயும் தன்னை ஷைன் பண்ண வைக்க முடியும்னு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நாம் அவரை வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிருக்கணும். ஒரு வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் டைம் அஸ்வின் போகும்போது கவாஸ்கர் சொன்னாரு, இந்த வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யார் கையில் இருக்குன்னு கேட்கும்போது அஸ்வின் கையில் இருக்குன்னு சொன்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம அவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அது பாலிடிக்ஸா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், பேசிஸ் தெளிவா இருந்ததுனா தான் நல்லது. டெஸ்ட் மேட்சுங்கிறது தான் கிரிக்கெட்டுடைய பேசிஸ். அந்த பேசிக்ஸை நம்ம விட்டுட்டு வெறும் 20-20 பின்னாடியும் ஒன் டே பின்னாடியும் 1 ஹவர் மேட்ச் பின்னாடியும் போயிட்டு இருந்தோம்னு சொன்னா அது வந்து நமக்கு நல்லது கொடுக்க போறது இல்லை. இந்தியாவில் இன்னொரு 40-50 வருஷத்துக்கு நிறைய கிரிக்கெட் நடக்க போகுதுன்னா அது கண்டிப்பா டெஸ்ட் கிரிக்கெட்டை எந்த அளவுக்கு நாம் ஆதரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது வரும். இன்னைக்கு இந்த கிரவுடு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிக்கெட் ரேட்ஸ் என்னவாக இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம இவ்வளவு பெரிய கிரவுடு ஆன சண்டே, நேத்துக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டேவும் அப்படிதான் இருந்திருக்கு. பங்களாதேஷ் மேட்சின்னு பார்க்கல, இந்த மாதிரியான ஒரு எந்தூசியாசம் தான் எல்லா செக்மெண்ட்லயும் எல்லா துறையிலையும் இந்திய மக்கள் கொடுக்கணும், கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.